உலகத்தில் யார் யாரெல்லாம் சமாதானத்தை விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாரையுமே நாங்கள் அடிப்போம். இதுதான் இஸ்ரேலுடைய பாலிசி. லெபனானில் இருக்கக்கூடிய பீஸ் கீப்பர்ஸ் ஐரிஸ் அயர்லாந்தை சேர்ந்த வீரர்கள் மீது தாக்குதலை நடத்தி உலகத்தினுடைய பகையை சம்பாதித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி. அதை தாண்டி ரஷ்யாவை இதுக்கு மேலே விட்டு வச்ச ஆபத்து அப்படின்னு நாட்டோவில் இருக்கக்கூடிய 32 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எந்த தேதி? பெரிய அளவிலான ஒரு அட்டாக் நடத்தினாங்க அப்படின்னா வடகொரியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மோட்ரிச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வன்மம் பிடித்த நபர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் அரபு நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளையும் கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது. அப்படி என்ன அவர் பேசியிருக்கிறார்? இதெல்லாம் தாண்டி கடைசியாக ஐஆர்ஜிசியினுடைய குட்ஸ் பிரிவினுடைய தலைவர், அவர் முசாட்டினுடைய ஏஜெண்டா, என்ன ஆச்சு அவருக்கு? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நினைவு சின்னங்களை அழிப்பது அப்படிங்கிறது ரோமினுடைய சட்டம் 6 படி ஒரு குற்றம். புரியுதா? இப்போது இந்த இடத்துல எதுக்கு இதை சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டத்தை ஈரானுக்கு வரையறுத்து கொடுத்த மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல யூரோப்பியன் கண்ட்ரிஸாலையும் அறியப்படக்கூடிய ஒரு நபர் தான் சுலைமானி அவர்கள். ட்ரம்ப்பால 2020 கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் உண்மையா அப்படின்னு கேட்டால், அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரின் அடிப்படையில் அந்த சம்பவம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை. அப்படி பார்க்கும்போது சுலைமானி அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதிகமான அளவில் மக்கள் கூட்டம் ஒன்றாக சேர்ந்து சுலைமானி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறத யாரும் மறுப்பதற்கில்லை. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத தாண்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய விடுதலைக்காக போராட ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறத நினைவு கூறக்கூடிய வகையில் அவருடைய சிலையை லெபனானில் வைக்கிறாங்க. ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய சுலைமானி அவர்களுடைய சிலை மீது இஸ்ரேல் ஒரு பயங்கர தாக்குதலை நிகழ்த்துது. ஏர் ஸ்ட்ரைக்கில் நிகழ்ந்தது அப்படின்னா அது எதேர்ச்சியாக நடந்ததாக எடுத்துக்கொள்ளலாம். புல்டோசர்களை வைத்து இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாதிரி அங்கிருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்கள் சுலைமானி அவர்களுடைய சிலையை அகற்றியது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக உலகளாவிய இஸ்லாமியர்கள் செய்திகளை சோசியல் மீடியாவில் பகிர்றாங்க. இவங்க இதே மாதிரி தான் சதாம் ஹுசேனுடைய சிலையையும் அகற்றினாங்க, யாசர் அராபத்தினுடைய சிலையையும் அகற்றினாங்க. உலகத்தில் யாரெல்லாம் தலைவர்களாக அவங்க நினைக்கிறாங்களோ அந்த தலைவர்களுடைய மிச்ச எச்சமாக மக்களால் போற்றி வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக, தொழுகை செய்யக்கூடிய இடமாக மாறி நிற்கக்கூடிய ஹெரிட்டேஜ் மீது தொடர் அட்டாக் நிகழ்த்தக்கூடிய வேலையை இஸ்ரேல் செய்வது ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் கண்டன குரல்களாக பதிவாகி கொண்டிருக்கிறது. ஷெஃபீல்டு, இந்த நபர் யாருன்னா நெல்சன் மண்டேலா உங்களுக்கு நல்லா அறிமுகமான நபர் தான், அவருடைய மகன். அப்போது உலக விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு நபராக அறியப்படக்கூடியவர் தான் இந்த ஷெஃபீல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, உலக போராளியாக அறியப்படக்கூடிய தென்னாப்பிரிக்காவினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்கள். அவருடைய மகன் யூகேயில் ஒரு போராட்டத்தில் கலந்துக்க போகிறார். பாலஸ்தீன ஆதரவுக்கான ஒரு போராட்டம், விடுதலைக்கான ஒரு போராட்டம். அப்போது இதை தடுத்து நிப்பாட்டியிருக்கு யூகே அரசு. ஆகா, எந்த வேணாம் வேணாம், நெல்சன் மண்டேலாவினுடைய பையன் வராருன்னா இங்கே பெரிய அளவிலான ஒரு பூம் ஏற்பட்டுரும், அதனால் இப்போவே அதை ஆரம்பத்திலேயே கண்டிச்சிடணும், அப்புறம் பாலஸ்தீனத்துக்கு விடுதலை வேணும்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? ஏற்கனவே வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த ரூப் சைல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்ரேல்காரரால் யூதர்னால் யூகே வந்து பெரிய அளவில் பணத்தை வாங்கி இஸ்ரேலுங்கிற நாடை உருவாக்குச்சு. அதே மாதிரியான பணத்தை இப்போது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா இஸ்ரேலுங்கிற நாட்டையே யூகேவால் அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அதற்கான அதிகாரங்கிறது இப்போதைக்கு யூகே கிட்டே இல்லை.
காற்று வீசும்போது அதை சரியாக கையாள தெரிந்தவர்கள் தான் அந்த யூதர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இஸ்ரேல் போர் தொடுக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டக்கூடிய நபர்கள் ஒருபுறம், ஆனால் ஈரான் வந்து தனது வான்வழி பாதுகாப்பை செட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. S-400 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய அந்த வான்வழி பாதுகாப்பை திறந்த வெளியில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த நேரமும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுனால எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு அந்த லான்ச்சிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. லெபனானில் அமைதி காக்கும் படையினர் அப்படின்னு பீஸ் கீப்பர்ஸ் அப்படிம்பாங்க. இவங்க ஐரிஷ், அதாவது அயர்லாந்தை சேர்ந்த வீரர்கள். 30,000 மேற்பட்ட வீரர்கள் வந்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 120 கிலோமீட்டர்ஸ் அந்த தூரத்தை கண்காணிக்கக்கூடிய வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. இப்போது இந்த பீஸ் கீப்பர்ஸை வெளியில் போக வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து கேட்டுக்கிச்சு. பதிலுக்கு கேட்டுக்கிட்ட அதே இஸ்ரேல் யுனிஃபிலினுடைய மிக முக்கியமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ பீஸ் கீப்பர்ஸினுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய அந்த யுனிஃபிலினுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் மீது அட்டாக் நடத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இந்த பீஸ் மேக்கர்ஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அயர்லாந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஏய், உங்களுக்காக தாண்டா பாதுகாப்புக்கே வந்திருக்கோம், நீ என்னடா முட்டாள்தனமாக எங்கள் மேலேயே தாக்குதல் நடத்துகிற அப்படின்னு லெபனானில் இருக்கக்கூடிய அந்த பீஸ் கீப்பர்ஸ் இப்போது ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் இந்த பிரச்சனையை எழுப்பிட்டு போயிருக்காங்க. என்ன பிரயோஜனம் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவினுடைய சொல் பேச்சு கேட்டு இயங்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கும் வரை பீஸ் மேக்கர்ஸுக்கு அடுத்தடுத்து டெத்து கன்ஃபார்ம். இது புதுசுனே, இது புதுசு அப்படின்னு சொல்கிற மாதிரி வடகொரியாவில் இருந்து ஏராளமான இராணுவ வீரர்கள் ரஷ்யாவை நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அந்த விஷுவலை பார்க்கும்போது டெலிகிராம் அண்டு ட்விட்டரில் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. என்னடா இது, வடகொரியா ஆயுதங்கள் அனுப்புன்னு பார்த்தா அந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு போல், இப்போ இராணுவத்தையே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு யோசிக்க வச்சது. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட செய்கைகள் இருக்குது. நேட்டோ நாடுகள் இருக்குல்ல, அந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டைரக்டாக போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டேட்டு, எக்ஸாக்டான டேட்டு 14 அக்டோபர் அப்படிங்கிறாங்க. 11 அக்டோபர் இன்றைக்கி ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்களும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் சந்தித்து பேசப்போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பேச்சு முடிஞ்சதற்கு பிறகு ஈரான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாகவும் ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட்டாகவும் நிற்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்த கட்டமாக வடகொரியாவில் இருந்து இராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு போகிறாங்க. நேட்டோவினுடைய வீரர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க, வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குறாங்க. ஒரு பெரிய அட்டாக்கை ரஷ்யா மீது நிகழ்த்த போகிறாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ஸ்டீட் ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிறாங்க. இந்த பேரில் ரஷ்யா மீது ஒரு பெரிய அணு ஆயுத தாக்குதலை நிகழ்த்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நேட்டோ சைடில் இருந்து ரஷ்யாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக செய்தி ஒன்று போயிருக்கு. உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான பொசிஷனில் இருந்து இன்றைக்கி ரஷ்யாவினுடைய அதிபராக 25 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணக்கூடிய புட்டினுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி அப்படிங்கிறத ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய தலைவராக அமெரிக்கா அந்த போரை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. இப்போது 14 அக்டோபருக்கு பிறகு மீண்டும் 3rd World War பற்றிய பேச்சுக்கள் எல்லாரும் பேச தொடங்கிடுவாங்க. 2735 இந்த தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்படும், எப்போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும், காசா மீதான போரை இஸ்ரேல் எப்போது நிறுத்தும், ஹமாஸுடனான உடன்படிக்கை எப்போது நிறைவேறும், இதற்கான பதிலை ஐக்கிய நாடுகள் சபையில் வச்சு அதனுடைய தூதர், அமெரிக்காவினுடைய தூதர் லிண்டா தாமஸ் அவங்க பேசியிருக்காங்க. அமெரிக்கா போரை நிறுத்த விரும்புகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எப்பா ஏப்பா பொய் பொய்யா சொல்கிறீங்க அப்படின்னு ஊர் உலகத்தில் இந்த செய்தியை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா ஆயுதங்கள் கொடுத்து இஸ்ரேலை போர் செய்ய சொல்கிறதே அமெரிக்கா. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடக்கூடிய வேலையை ஐக்கிய நாடுகள் சபை இனிமேலும் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் செய்திகளாக பதிவு செய்கிறாங்க. ஸோ காசாவை புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிண்டா தாமஸினுடைய அந்த முடிவுங்கிறது வரவேற்கத்தகுந்தது. ஏற்கனவே துருக்கியினுடைய அதிபர் வந்து வீடுகள் கட்டித்தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்த மாதிரி இப்போது காசாவில் புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நடவடிக்கை லிண்டா தாமஸ் ஒரு பெண்ணாக இருந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா சைடிலிருந்து பேசுகிறார்னா அதை வரவேற்கலாம். அரபு நாடுகள் சவுதி அரேபியா உட்கொண்டு ஐயா எங்கள் ஊர்லெல்லாம் வெளில வந்து கிடக்கு, பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம், மெதினா நகரங்கள்லாம் நனைஞ்சு போய் கிடக்கு,
இப்படிப்பட்ட நேரத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா ஈரானுடைய எண்ணெய் வயல்கள் பாதிக்கப்படும். அதுக்கு பதிலாக ஒபக் ப்ளஸ் நாடுகள்லாம் பெரிய அளவில் அவங்களுடைய எண்ணெயினுடைய தயாரிப்பாகட்டும் எண்ணெய் உற்பத்தியாகட்டும் அதை விற்கக்கூடிய இடமாகட்டும், ஒரு பீப்பாயினுடைய விலைங்கிறது இப்போ 83 ரூபாய்க்கு விற்கிதுன்னா 200 ரூபாய்க்கு மேலே போயிடும். அதனால் உலகளாவிய வணிக சந்தைங்கிறது பாதிக்கப்படும். அதனால் பெரிய அளவிலான ப்ரெஷர் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறதா நினைக்காதீங்க. தயவுசெய்து இஸ்ரேலை கம்முன்னு இருக்க சொல்லுங்கள், ஈரானை அட்டாக் பண்ண சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்கா கிட்ட இந்த அரபு உலக நாடுகள் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அவங்கள நீங்கள் அட்டாக் பண்ணீங்கன்னா ஈரானுடைய ஆதரவு குழுக்கள் சவுதி அரேபியா, ஓமன் உள்ளிட்ட 6 முக்கிய நாடுகள், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈரானை தயவுசெய்து தொடாதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அமெரிக்கா ஆமாம் அதனால் எனக்கும் பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஆயில் ஷிப்பு, அதனுடைய பேர் ஒலிம்பிக் ஸ்பிரிட் அப்படிங்கிறாங்க, அந்த ஆயில் டேங்கருடைய பேர். அதை கொண்டு போகக்கூடிய ஷிப்பினுடைய பேர் வந்து சென்ட் ஜான் ஷிப் அப்படிங்கிறாங்க. இந்த கப்பல் மீது ஹவுதிகள் ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு அவங்க பயன்படுத்தியது ஒரே ஒரு போட்டு மட்டும்தான். அந்த போட்டுக்குள்ளே மொத்தமாக 6 பாலஸ்டிக் மிசைலை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. 2 ட்ரோன் தாக்குதல்களையும் அந்த கப்பல் மீது நிகழ்த்தியிருக்காங்க. கப்பல் டமால் டுமீல்னு வெடிக்குது. இதை பார்த்து ஹவுதிகள் எப்பயும் போல் தன்னுடைய பழங்குடிகளுக்கான அந்த நடனத்தை நடத்தி ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் செய்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது நேற்றைய தினம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாருப்பா இவங்க அமெரிக்காவுக்கே ஆட்டம் காட்டுறாங்க, ஹவுதிகளா பழங்குடிகளா, இந்த பழங்குடிகள் அன்சருல்லாங்கிற குரூப்பு இவ்வளவு வலிமையானதா, ஏற்றுக்கவும் முடியல நம்பவும் முடியல. சிரியாவுக்கும் படைகள் அனுப்புகிறாங்கன்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த இவங்களுக்கு விவசாயம்லாம் பண்ண மாட்டாங்களா, இவங்க தொழில் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்களா, முழுக்க முழுக்க போர் மட்டும்தான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தேவையாக இருக்கும் போலே. அப்போது தன்னுடைய சகோதரர்களுடைய சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய இந்த ஹவுதி பழங்குடிகள் போற்றப்பட வேண்டியவர்களா, அவங்கள ஏன் டெரரிஸ்ட்டுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. இது இப்படி இருக்க இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மோட்ரிச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் அவருடைய கனவு திட்டத்தை சொல்லியிருக்கார். அது என்ன அப்படின்னா, எங்களுடைய கனவுங்கிறது பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பது மட்டுமல்ல, எங்களுடைய இலக்கு சவுதி, எகிப்து, ஈராக், சிரியா, லெபனான், இது எல்லா நிலப்பரப்புகளையும் ஒன்று சேர்த்து இஸ்ரேல் அப்படின்னு பேர் வைக்கிறது தான் எங்களுடைய எதிர்கால இலக்கு அப்படின்னு. உங்களுடைய இலக்கு வந்து எப்படி நிறைவேறப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல நோக்கமாக இருந்தது அப்படின்னா அது நிறைவேறுவதற்கு வாழ்த்துக்களையும் சொல்லலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.